அப்படிதான் இந்த புத்தகம். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட கூட பேசுறப்ப சொல்லியிருந்தேன்னா, அதாவது இந்த நீங்கள் மற்றதெல்லாம் எழுதிட்டு போயிடலாம், இல்லை நெட்ஒர்க் எடுத்து தகவல் தொடர்பு நீங்கள் கொடுக்கலாம். இந்த விஷயத்தில் வந்து நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. பல மூத்த தோழர்கள் அதுலேருந்து ஒதுங்கிட்டாங்க, இப்போ அதை பற்றி பேச வேணாமே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பட்ட பாடுகள்ங்கிறது என்ன. இன்றைக்கி வந்து தமிழ் தேசியம்ங்கிறது வந்து உலகம் முழுக்க தமிழர்களால் உச்சரிக்கப்படுகிற, பேசப்படுகிற, விவாதிக்கப்படுகிற ஒரு கருப்பொருளாக மாறிடுச்சு. உலகத்திலே விதைச்சது இவங்க தான், உலகம் முழுக்க. இப்போ அண்ணன் பிரபாகரன் கூட ஒரு சோசியலிச கம்யூனிஸ்ட் நாடாகத்தான் அவர் கட்டமைக்கணும்னு நினைச்சாரு. ஆனால் அது தமிழர் நாடு, தமிழருக்குரிய தமிழ் இனத்திற்கான மாண்போட, ஆனால் ஒரு தமிழ் தேசிய நாடாக கட்டமைக்கணும்னு நினைச்சதே இவங்க தான். ஏன் கௌதமன் கலந்து கொண்டால் அந்த விழா நாங்கள் வரமாட்டோம் அப்படின்றப்ப ஏன் உங்களை அவ்வளோ பெரிய இதுவாக நினைக்கணும்? அதாவது சாதிய சிக்கலுக்குள்ளே இருக்கிறாரு கௌதமன் அப்படின்னு ஏன் சொல்லணும்? வெளிப்படையாகவே பேசுகிறேன், இந்த சமூகத்துக்கு அல்லது இந்த இனத்துக்கு மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் வேற இருக்கு நின்னாலும் சரி, அல்லது இந்த இனத்திலேயே பிறந்த தீய சக்திகள் எதிராக நின்னாலும் சரி, நீங்க அதுக்காக நான் எப்பவும் சொல்ற வார்த்தையை சொல்றேன், ஒரு யுத்தம் செய்யணும்னாலும் அதுக்கு நான் அதை விட்டு விலக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். நிறைய இருக்கு அப்படிங்கிறது வலி வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரியான பணிகள் இறங்கினா அப்படி அவமானப்பட்டு தான் இருக்கும். இதுல வந்து இப்ப நீங்க சீமான அழைக்கிறீங்க, மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு ஊர் நாடு எறிந்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களை அழைச்சிருக்கீங்க. ஒன்று நிறைய பேரை வந்து ஒரு பட்டியல் உள்ளே இருக்குது. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்போம். முதல்ல வந்து சீமான் இதுக்குள்ளே நீங்கள் அழைக்கிறதுக்காக அவர்கிட்ட இந்த விஷயமா பேசி புக்கு சொல்லியிருந்தாங்க, என்ன பேசப்பட்டீங்க? நீங்கள் திராவிடமோ ஆரியமோ இந்திய தேசியமோ அல்லது எதை பேசினாலும் இந்த நிலத்தில் இங்கே எல்லாமே வேற ஒரு பிம்பத்தை காட்டி, மிகச்சரியாக சொல்ல போனால் தமிழர்களை ஏமாற்றி அவர்கள்லாம் இந்த மண்ணுக்கு தலைவர்களாகவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கோட்டையில் உட்கார்றவர்களாகவும் மாறியிருக்காங்க. ஆக தமிழர்களை பச்சையை ஏமாற்றி வடக்க வன்னியரையும் பறையரையும் அடிச்சு வைக்கிறது தான் திராவிடத்தினுடைய வேலையாக இருக்கும். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். ஒரு மகத்தான பணி, மகத்தான ஒரு சேவை, மகத்தான ஒரு செயல்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொன்பரப்பி தமிழரசன், தமிழ் இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியவர் போராளி பொன்பரப்பி தமிழரசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகம் வருகின்ற 1ஆம் தேதி வெளிவர இருக்கின்றது. அதற்கான முனைப்புகளில் முக்கியமாக இருந்தவர் இயக்குனர் வா கௌதமன் அவர்கள் சந்திக்கிறோம். நம்ம அது குறித்து விரிவாக பேசுகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். உங்களுடைய திரைப்பட வேலைகளுக்கு மத்தியில் இப்படி ஒரு காரியம் செய்திருக்கிறீங்கன்னு அந்த அழைப்பிதழ் நீங்கள் அனுப்பி சொன்னப்போ நான் உண்மையிலேயே வியந்தேன், அதிர்ந்தேன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு சாதாரணமான வேலை இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அதுக்கான ஒரு முனைப்பு எடுத்து அந்த புத்தகம் எழுதுனது நம்ம பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் சேலம். ஏற்கனவே வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாறை அவர் 4 தொகுப்பாக கொண்டு வந்தவர். ரொம்ப மூத்த ஒரு பத்திரிகையாளர், ரொம்பவும் அனுபவம் மிக்கவர், எழுத்தாற்றல் கொண்டவர், திறமையான ஒருத்தர் அவர் ஒரு பக்கம். ஆனால் இதுக்கான ஆர்கனைசர், இது எல்லாமே ஒருங்கிணைச்சி செய்யறதுக்குன்னு முனைப்பு வந்து அலைஞ்சி எல்லாத்தையும் எடுத்து செய்ய வச்சது நீங்கள் அப்படின்னு, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடும் நீங்கள் தான் அப்படின்றது கேள்விப்பட்டப்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் படம் நெருங்கிக்கிட்டு இருக்குது உங்களுடைய படப்பிடிப்பெல்லாம். எப்படி இந்த முனைப்பு, இந்த எண்ணம் ஏன் வந்தது உங்களுக்கு, எப்படி இது சாத்தியமாச்சு? விஷயம் என்னென்னா, ஒரு தமிழனாக இருக்கிறவன் தனக்குரிய கடமையிலேருந்து எப்பவுமே அதை வந்து தவற விடக்கூடாது அல்லது தவிர்க்கக்கூடாது. எந்த வேலை இருந்தால் என்ன, செய்ய வேண்டிய காலத்தில் சில வேலைகள் செய்யணும்னா அதை நீங்கள் செஞ்சு தான் தீரணும். அந்த அடிப்படையில் தான் தொடர் தமிழரசன் அவர்களுடைய இந்த 2 தொகுதிகளும் சகோதரர் மூத்த பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களால் எழுதப்பட்டு அது இன்றைக்கி வந்து செப்டம்பர் 1 இன்னும் கொஞ்சம் தள்ளி வெளியில்லாமே அப்படின்னா முடியாது. ஏன்னா துள்ள துடிக்க
தான் உயிராக நேசித்த தமிழ் இனத்திற்கு, தமிழ் நிலத்திற்கு ஒரு விடியல் வேணும், விடுதலை வேணும்னு தன் உயிரை ஈகம் செய்த நாள் அது. அதாவது அதிகார வர்க்கம் சூழ்ச்சி செய்து புண்பரப்பில் மக்களை முன்னிறுத்தி அடித்தே கொல்லப்பட்ட தினம் அது. புண்பரப்பி தமிழரசனுடைய நினைவு நாள், நினைவு நாள். அந்த நாளில், அந்த நாளில் அது வர்றது தான் அதுக்கான மரியாதை. அப்போ அது அந்த நாளில் அதை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த தமிழரசன் ஐயாவை பற்றி சிவசுப்ரமணியம் ஒரு புத்தகம் எழுதுறதா நான் இந்த நாலு தொகுதிகளும் படித்தேன். வீரப்பனுடைய அந்த நாலு தொகுதிகளையும், வாழ்ந்ததும் வீழ்ந்ததும்னு. என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் முன்னாடி எனக்கு பெரிய தொடர்பு இல்லை சிவசுப்ரமணியம் கூட. ஆனால் நான் எடுத்த 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த சந்தனக்காடு அப்படிங்கிற அந்த தொடர், அது வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டது. நான் உயிராக நேசித்த தலைவர் பிரபாகரன் அவர்கள் மொத்தமாகவே வாங்கி பார்த்தாரு, அது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இதே போன்று நம்மளுடைய வரலாற்றையும் எடுக்கணும், தம்பிகிட்ட தகவலை சொல்லுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் வழியாக வந்தது, சொன்னது இது. அப்போ இவ்வளவு பெரிய வரலாற்றை 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் எடுக்கிறதுக்கு காரணம், நான் நேரடியாக போய் சேகரித்த செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, முதல் முறையாக வீரப்பன் அவர்களை சிவசுப்ரமணியம் அவர்கள் தான் சந்திச்சு அதை பேட்டி எடுத்து காட்சியின் மூலமாகவும் அல்லது செய்திகள் கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்திருந்த உலகத்துக்கு. அப்போ அந்த படைப்பு எனக்கு இதில் பெரிய பின்புலமாக இருந்தது. அதில் நக்கிரன் கோபால் அவர்களுடைய பங்களிப்பு, இவங்களெல்லாம் ஆனால் முதல்ல சந்தித்தது சிவசுப்ரமணியம். அப்போ எனக்குள்ளே எப்போவுமே ஒரு நன்றி உணர்வு இருக்கும், அவங்கள பார்க்கணும், பேசணும், பேசாமல் இருந்தாலும் கூட. இப்போ இந்த படைப்பு எனக்கு, நாம் நேசிக்கிற ஒரு பெரும் தலைவன் பிரபாகரன் அவர்களே போய் சேர்ந்து எவ்வளோ பிரமாதமாக எடுத்திருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்லப்படுறதுங்கிறது, நான் அதுக்காக தான் ஏங்கினேன். அதுக்காக தான் சமரசம்ல தான் இந்த படைப்பை எல்லா காடுகளுக்குள்ளேயும் போய் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஒரு 100-150 பேரை வச்சுக்கிட்டு நான் எடுத்தது. அப்போ இந்த அளவுக்கு நாம் அதுக்குள்ளே நமக்கு அது ஒரு பேர் எடுத்து கொடுத்துருக்குன்னா, அது காரணமான ஒரு ஆள், அது மனசுக்குள்ளே இருந்த ஒரு நன்றி உணர்வு. அப்போ தமிழரசன் ஐயாவை பற்றியும் இதை பற்றி அந்த நாலு தொகுதி வந்ததுக்கப்புறம் திரும்ப பேசும்போது எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவர் சொன்னோடனே எனக்கு, ஏன்னா என் தந்தை நான் சென்னைக்கு போகும்போது, இந்த 89 நான் சென்னைக்குன்னு புறப்படும்போது, திரைப்படத்துறைக்கு தான் அப்படி புறப்படும்போது, என்கிட்ட என் தந்தை கேட்டுக்கிட்ட ஒரே வார்த்தை, அவர் தமிழரசனுடைய உயிர் நண்பர், தமிழரசன் அவர்களோட அவர் இணைஞ்சு பணிபுரிஞ்சதுனால ஒரு குடும்பம் அதிகார வர்க்கத்தினால எவ்வளவு சிதைக்கப்படணுமோ, வன்முறைக்கு உள்ளாக்கப்படணுமோ, மனசிதைவுக்கு உள்ளாக்கப்படணுமோ, அதை நான் சின்ன வயசுலயே ஒரு 10-12 வயசுலயே நான் உட்பட என் குடும்பம் அனுபவிச்சது. அவங்களுக்கு கடைக்கலாம் கொடுத்து பேசியிருக்கோம். அப்ப என் நான் புறப்படும் போது என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நீ திரைப்படத்துறைக்கு போனா தொடர் தமிழரசனை பற்றி நீ படம் எடுக்கணும் எடுப்பியா அப்படின்னு கேட்கிறார். நான் தலையாட்டுற சரி அப்படின்னு போயிட்டு வான்றாரு. அப்ப அப்படி வந்து இத்தனை இந்த வீரப்பனை பத்தி, ஆட்டோ சங்கர், கனவே கலையாதே, மகிழ்ச்சி, இந்த படம் எல்லாம் எடுத்துட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா, தமிழரசன் அவர்களை பற்றி எடுக்கவும், பிரபாகரன் அவர்களை பற்றி எடுக்கவும், என்னுடைய வாழ்நாள் பெருமூச்ச அந்த பெரும் ஏக்கமே அதுதான். அப்ப இப்படி இருக்கும்போது இதை பத்தி நான் தகவல்களை சேர்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப இப்படி ஒரு ஆள் சொல்லும் போது நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் அறிமுகப்படுத்தி நெட்வொர்க் எல்லாமே எல்லாத்தையும் அவரும் அவருக்கு தெரிஞ்ச இடத்தோட சேர்த்து எல்லா நெட்வொர்க்கையும் கொடுக்க கொடுக்க எல்லா இடத்துக்கும் அவர் பேயா அலைகிறாரு. ஒரு பைக் வச்சுக்கிட்டு எல்லா ஊர்களுக்கும், அது கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, அரியலூரா இருந்தாலும் சரி, காஞ்சிபுரம், செங்கல், எங்கன்னாலும் தேடி தேடி ஓடி அங்க ஏதாவது ஒரு லாட்ஜில் தங்கி கிடைக்கிறத சாப்பிட்டு, இப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். விடாம நான் எழுதுங்க, என்ன முடிஞ்சதா, எனக்கு அதை கொடுங்க, எழுதுனத வாங்கி வாங்கி சொல்லி சொல்லி அவரும் அப்படி ஒரு பெரும் ஓட்டத்தோட இந்த புத்தகம் தயாராகுது. அப்ப ஒரு ஆண்டு முயற்சி. அப்ப இது இந்த செப்டம்பர் 1 ஒரு நாள் பேசி அதை முடிவு பண்ணி அப்படிதான் இந்த புத்தகம். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட கூட பேசுறப்ப சொல்லியிருந்தேன் நான், அதாவது இந்த நீங்க மற்றதெல்லாம் எழுதிட்டு போயிடலாம், இல்ல நெட்வொர்க் எடுத்து தகவல் தொடர்பு நீங்க கொடுக்கலாம். இந்த விஷயத்துல வந்து நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. பல மூத்த தோழர்கள் அதுலேருந்து ஒதுங்கிட்டாங்க, இப்போ அதை பற்றி பேச வேணாமே அப்படின்ற மாதிரி ஒன்று. அப்புறம் சில இடங்களில் வந்து உங்களுக்கு ஏன் அதில் இவ்வளோ இன்வால்மெண்ட், நீங்கள் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு அந்த வழக்கம் போல் அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தேகம் மனப்பான்மை, அது இப்படியாக நிறைய இன்னல்கள், நிறைய மனச்சோர்வு இருக்கக்கூடிய இடம் இது. ஏன்னா
தோழர் வள்ளுவன் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. சோழ நம்பியாருடைய அண்ணன், புலவருடைய மூத்த மகன், கலிய பெருமாளுடைய மூத்த மகன். அவர்கள் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருப்பாரு. என்னுடைய தொகுப்பு இந்த விடயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்க சொன்ன இதே ப்ராஜெக்ட் தமிழரசனை பத்தி பேசணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் திருச்சியில ஒரு மூத்தவரை பார்த்து பேசும்போது எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னது என்னன்னா, இதுல ஒரு வரி கூட நான் சொன்னதாக நீங்க எங்கேயும் கொண்டுட்டு போகக்கூடாது, நான் நேரடியாக மறைமுகமாக அதில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, இதோட விட்டுடுங்க முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான். பிறகு ரெண்டு பேரை சந்திக்கிறப்போ அவங்களும் பேரை சொல்ல தயங்கினார்கள், இருக்கிறார்கள் தோழர்கள் வேணாம் அப்படின்ற மாதிரி, அது ஒரு சோர்வாயிடுச்சு. இன்னும் ஒரு பெரிய ஆளுமையினுடைய உடன் இருந்த தோழர்களே இப்படி வந்து வேணான்னு புறக்கணிச்சா அது என்ன அர்த்தம்னு பல்வேறு காரணம் அவங்களுக்கு சூழ்நிலை. ஆனால் இது சாத்தியமாக்கி உக்காந்துட்டு இருக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். வாழ்வியல மொத்தமாக ரெண்டு தொகுப்பாக கொண்டு வந்திருக்குது, கடும் முயற்சி. வேற என்னென்னலாம் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, என்னெல்லாம் அனுபவிச்சிங்க? இல்லை, அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, புறக்கணிப்பு, நீங்கள் அதாவது புறக்கணிப்பு இருக்கிறது, வலி சுமக்கிறது, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சரி, சுப்ரமணியன் அவர்களுக்கும் இது புதுசாக இருக்காது, ஏன்னா அவரும் நிறைய புறக்கணிக்கப்பட்ட ஆள். அதாவது நீங்கள் பேசா பொருளை பேச துணியும் போதே நீங்கள் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி கல்லடியும் சொல்லடியும் தாங்க வேண்டிய நிலைங்கிறது அது எல்லா காலத்துக்குமே இருக்கும். நீங்க வந்து இப்ப நீங்க முன்னாடி சொன்னது போல அவரோட பழகினவங்க இருந்தவங்க அல்லது ஒதுங்கி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் பேசுறதுக்கே பயப்படுறாங்க, இதை பத்தி ஒரு ஒரு பதட்டம் இன்னும் இருக்கு அப்படின்னா நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க அனுபவிச்ச இன்னல்கள், அவங்க வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பட்ட பாடுகள்ங்கிறது, ஏன்னா 12-13 வயசுலேயே நானே படாத பாடுபட்டிருக்குன்னா அவங்க இயக்க என் தந்தை இருந்த ஒரே காரணத்துக்காக. அப்போ இவங்கெல்லாம் வந்து நேரடியாக நிற்கும்போது இவங்க இவங்களுடைய பாதிப்புங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அப்போ அந்த மனநிலை அவங்களுக்கு இன்னமும் இருக்குன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அப்போ இருக்கிறவங்க அறம் சார்ந்து நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் தேசியம்ங்கிறது வந்து உலகம் முழுக்க தமிழர்களால் உச்சரிக்கப்படுகிற, பேசப்படுகிற, விவாதிக்கப்படுகிற ஒரு கருப்பொருளாக மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து இந்தியத்தை தகர்த்தது திராவிடம், திராவிட கொள்கைகள். இன்னைக்கு திராவிடத்தை தகர்க்குதா அல்லது அப்புறப்படுத்துதா, அதுக்கு ஒரே ஆயுதமாக இருக்கிறது இன்னைக்கு இந்த மண்ணுக்குரிய தமிழ் தேசியம் தான். இதை எவனாலையும் மறுக்கவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது இனிமே. அப்ப இந்த தமிழ் தேசியம்ங்கிற சொல்ல தமிழ் மண்ணில் விதைச்சது தமிழரசன், புலவர் கலிய பெருமாள் போன்றவர்கள். அப்ப அந்த உலகத்திலே விதைச்சது இவங்க தான், உலகம் முழுக்க. இப்ப அண்ணன் பிரபாகரன் கூட ஒரு சோசியலிச கம்யூனிஸ்ட் நாடாகத்தான் அவர் கட்டமைக்கணும்னு நினைச்சாரு, ஆனால் அது தமிழர் நாடு, தமிழருக்குரிய தமிழ் இனத்திற்கான மாண்போட, ஆனால் ஒரு தமிழ் தேசிய நாடாக கட்டமைக்கணும்னு நினைச்சதே இவங்க தான். அப்ப இதுலயும் தன் உயிரை கொடுத்து அந்த சொல்லை மட்டும் இல்லை, அந்த அதுக்கான கருத்தியலை மட்டும் இல்லை, இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு ஒரு பெரிய ஒரு உன்னதத்தை அவர்கள் வந்து தன் உயிரால் உயிர் எழுதி விட்டு போயிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு அது தேவையாக இருக்கிறது. எது? அவர்கள் கையில் எடுத்த ஆயுத போராட்டம் இல்லை, ஆனால் அவர்கள் விதைச்ச அந்த தமிழ் தேசியம்ங்கிறது இருக்குல்ல, அதை இன்னைக்கு கையில் எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அரசியல் வழியாக இன்னைக்கு தமிழ் நிலம், தமிழர் நிலம், தமிழனுடைய உரிமை இன்னைக்கு வந்து அதை உறுதி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு வந்து நான் கண்ணால பார்த்து அறியாத, விவரம் புரியாத வயசுல ஏன் இந்த அடிகள் பட்டோம், ஏன் இவ்வளவு வதைகள் நடந்தது, ஏன் ஒரு காவிரி பிரச்சனையை நிரந்தரமாக தீர்ப்பதற்காக பொன்பரப்பி போன தமிழரசன் ஏன் அடித்து கொல்லப்பட்டார், இதெல்லாம் அப்ப எனக்கு தெரியாது. அப்ப ஏன் அரியலூர் நிகழ்வு ஏன் நடந்தது, இந்த பால நிகழ்வு ஏன் நடந்தது? அப்ப தன் உயிரா நினைக்கிற தமிழீழ மண்ணில் சிங்கள அதிகார வர்க்கம் தமிழர் நிலத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கல்வி வேலை வாய்ப்பு உரிமையும் சிதைச்ச நிலையில தலைவர் பிரபாகரன் அவர்கள் அங்கு ஆயுதம் எடுத்த போது ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழரசன் அதை அவர்கள் பக்கம் சிங்கள அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவனும் புரிஞ்சுக்கிட்டு அவர்களுடைய அந்த அத்துமீறலை நிறுத்தணும்னு சொன்னதோட மட்டும் இல்லை, நாங்கள் வாழ்கிற இந்திய தேசம் வந்து தமிழீழ மக்களோட தலைவர் பிரபாகரனோட நிற்கணும், நீங்கள் எதிராக போகக்கூடாதுங்கிறத எதிர்ப்பதான் அவர் தெரிவிக்கிறார். அப்போ இதெல்லாம்
ஒரு கட்டத்தில் நமக்கு தெரிய அதாவது 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நீங்கள் நான் 12வது முடிச்சுட்டு நான் சென்னைக்கு வந்து சென்னையில் படைப்புகள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னும் ஈழம் அழிக்கப்பட்டது, இன்னும் தமிழ்நாட்டு உரிமைகள் பறிக்கப்பட. அப்போ இந்த படைப்புகள் செய்கிற நாம இன்னும் அமைதியாக இருக்க முடியும்? அப்போ என் படைப்பின் மூலமாகவும் தேவைப்படும் போது படைப்பையே தள்ளி வச்சுட்டு எந்தெந்த போராட்ட காலத்தில் நின்னுங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் காரணம் என் கண் முன்னாடி நான் 7வது படிக்கும்போது சந்தித்த தொடர் தமிழரசன் அவர்கள். அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் 84 வயசு வரைக்கும் இயங்கி இயக்கத்தோடு செத்துப்போன என்னுடைய தந்தை. அப்போ என் தந்தை நான் சென்னைக்கு புறப்படும் போது இதை படிப்பு செய்யணும்டா அதாண்டா முக்கியமான வேலைன்னு சொன்ன நிலையில் இப்படி ஒரு சூழல் அமையும் போது, அதுவும் தமிழரசன் நான் செய்யறதுக்கும் மிக முக்கியமான காரணியாக இருந்த சிவசுப்பிரமணியன், இதெல்லாம் சேரும்போது காலத்தின் கட்டாயமாக இந்த படைப்பை கொண்டு வர ஒரு அழகான ஒரு சூழல். இது வந்து ஒரு இது ஒரு படைப்பு புத்தகம், இது ஒரு படைப்பு, அதை கொண்டு வரணும். நீங்க எதிர்கொண்ட ஒரு சிக்கல் என்ன இருக்குது அதிகமா சொல்லுங்க. அதாவது சிக்கல் இல்லாம எந்த ஒரு விடயமே இருக்காது. இப்ப இந்த புத்தகங்கள் கொண்டு வரும்போது நீங்க ஒன்னு நடந்திருக்கு, அதனாலதான் நான் கேக்குறேன். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்களேன். இந்த புத்தகம் வெளிவருவதற்கு ஒரு பெரிய முனைப்பு முன்முயற்சி, அதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து தொடர்ச்சியா எழுத்தாளரோட ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஏதோ ஒரு வகையில பக்கபலமா இருந்து நிகழ்ச்சி வெளியீட்டு நிகழ்ச்சியுமே புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியுமே ஆர்கனைஸ் பண்ணி யாரெல்லாம் அழைக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ச்சியாக முயற்சி எடுத்து ஒவ்வொருத்தராக கூப்பிடணும் அப்படின்னு யாருமே புறக்கணிக்காமல் இந்த தளத்தில் முன்ன பின் இருந்த அத்தனை பேருமே அழைப்பு எடுக்கும்போது குறிப்பிட்ட ஒரு பெரிய இடத்துல இருந்து எந்த முயற்சியை எடுத்து இந்த புத்தகம் வர்றதுக்கு ஒரு காரணமாக துணையாக இருக்கக்கூடிய இந்த வா கௌதமன் கலந்து கொண்டால் நாங்கள் வரமாட்டோம் நடந்துச்சா? நடந்தது அதுதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது அவங்களுடைய நிலை. அதாவது அவங்க இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம் பெரும் விருப்பம். குறிப்பிட்ட அந்த கட்சி எதுன்னு சொல்ல வேணாம். ஆமா, வேணாம். அவங்க அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு அது. அவங்க அவங்க வருத்தப்படுற காலம் வரும். அப்ப வருத்தப்படுற காலம்னா அவங்க வருத்தப்படணும்னு நான் நினைக்கல. என்ன அவங்க புரிஞ்சிக்காம போனத ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, தப்பா நினைச்சிட்டோமே அப்படிங்கிற வெளிப்படையாவே அவங்க வாயிலிருந்து சொல்ற காலம் வரும். ஏன்னா நான் அறத்தோட வாழணும்னு நினைக்கிறேன். நான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துற வார்த்தை. அதனால அது அவங்களுடைய நிலைப்பாடு. அது அவங்களா சொல்லிட்டுமே ஒரு நேரத்துல ஏன் நம்ம எனக்கு என்னன்னா வெளிப்படையாவே பேசிடுவோம். ஒருத்தர் ஒருத்தருடைய பார்வை. நான் எல்லா சமூகத்துக்காகவும் நின்னவன், நின்னுட்டு இருக்கிறவன், நிக்க போறவன். இப்ப எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா எல்லாருக்காகவும் நிற்கும் போது, அப்ப எல்லாருக்காகவும் நான் நிற்கும் போது நான் ஒரு இந்த சாதியில பிறந்தவன் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் கூட அவர்கள் அதை பத்தி பேசல. யாரும் பேசுறது இல்லை, யாருமே பேசுறது இல்லை. அப்படிதான் பாக்குறோம் நாங்களும். ஆனா எல்லா சாதியும் பாதிக்கப்படும் போது போய் நிற்பது போலவே நான் பிறந்த சமூகத்துக்கும் நான் பேசும்போது நான் சாதிய பார்வையெல்லாம் இல்லை, நான் சாதி வெறியன். இது யாரு கட்டமைக்கிறானா என் மேல? சாதி வெறியோட நிக்கிறவன் தான் கட்டமைக்கிறான். இல்ல இல்ல, சாதி வெறியால் பாதிக்கப்பட்டவன் கட்டமைக்கிறான் முதல்ல. பாதிக்கப்பட்டவனா என்ன எனக்கு தெரியாது. நீங்க அவனுடைய முகநூல் அந்த வால்ல பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அவன் பயங்கரமான சாதி வெறியோட தான் அந்த முகநூல் பக்கமே இருக்கு, தலைப்ப இருக்குது. ஆனா என்ன சொல்றான்? சரி சொல்லிக்க, இதன் மூலமா உனக்கு எல்லா தமிழ் குடிகளுக்குமான ஒரு குரலாக நீங்க இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு காரணம் சொல்லி நாங்கள் புறக்கணிக்கிறோம், நான் வரமாட்டேன் அப்படின்னா அது சரியானதான் நான் கேட்கறேன். இல்ல, சரியானதா இல்லையாங்கிறத நீங்க அவங்கள்ட்ட தானே கேட்கணும். அப்ப நான் எப்பவுமே சொல்லுவேன், இது வரைக்கும் நின்னதுங்கிறத விடுங்க, இப்ப நின்றுட்டு இருக்கிறது விடுங்க, நான் நிக்க போறதையும் சேர்த்து. நான் இதை சொல்றதுனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் சொல்லல, எந்த பிம்பம் கற்பனை அதெல்லாம் இல்லை. என் மரணத்தில் நின்று பேசக்கூடிய, விவாதிக்கக்கூடிய, கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமாகும். அதனால நான் எல்லாருக்கும் நிற்பது போலவே நான் பிறந்த சமூகத்துக்கு நிற்கிறேன். இந்த சமூகத்தை வேறெடுத்துலாம் அல்லது இவ்வளவு பெரிய சமூகத்தை
நீங்க வந்து அவனுடைய அவர்களுடைய உரிமை மறுக்கப்பட்டு திட்டமிட்டு அவர்களை வந்து புறந்தள்ளப்படுகிற நிலை வந்தா எல்லாருக்கும் நிற்பது போலவே நிற்பேன். அதை தொடர்ந்து இந்த வேலைய இது இதை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற அதிகாரம் இருக்கும். நீ எவனாவனாலும் இரு, நிக்கணும்னு வந்தா நான் அதை வேறு இருத்துட்டு தான் வேற வேலையை பார்ப்பேங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக என் நான் உயிரா நேசிக்கிற என்னுடைய தமிழர் நிலம், தமிழ் இனம், தமிழர் உரிமை, அதற்கு எந்த சமூகத்தின் மேல நீ கை வச்சு இந்த சமூகத்துக்கு அல்லது இந்த இனத்துக்கு மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் வேற இருக்கு நின்னாலும் சரி, அல்லது இந்த இனத்திலேயே பிறந்த தீய சக்திகள் எதிராக நின்னாலும் சரி, நீங்க அதுக்காக நான் எப்பவும் சொல்ற வார்த்தையை சொல்றேன், ஒரு யுத்தம் செய்யணும்னாலும் அதுக்கு நான் அதை விட்டு விலக மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். அதனால இது இன்றைய பார்வையில இப்படி தெரியலாம் சில பிம்பங்கள், அல்லது கட்டமைக்கப்படலாம் என் இனத்துக்கு சம்பந்தம் இல்லாத கூட்டமும், ஏன் நான் நேசிக்கிற தமிழர் குடியில் இருக்கிற ஒரு கூட்டமே கூட அதை கட்டமைக்கலாம். நீங்க நெருப்பின் மீது துரும்பு விழுந்தாலும் சரி, இரும்பு விழுந்தாலும் சரி, அது கருகும். அதனால என் பணி என்னவோ அதை நான் செஞ்சுட்டு போறேன். அதுல ஒரு மிக முக்கியமான பணி இந்த பணி. அவ்வளவு சரி. அது நான் கேட்க கேள்வி என்னன்னா, இதெல்லாம் வந்து ஒரு எனக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி அனுபவம் வந்திருக்கு, ஒரு வலி இருந்திருக்குது. உங்களுக்கு அந்த பாதிப்பு இருந்துச்சா? அப்படி சொன்ன உடனே கௌதமன் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம், அவரை நீக்கிவிட்டு நடத்துங்கன்னா நாங்கள் வருவோம் அப்படின்றப்ப அது நேரடியாக காதில் உங்களுக்கு விழும்போது எப்படி இருக்கும்? அது மிக சரியாக சொல்லணும்னா, ரெண்டு நாள் என் மனநிலை செதைஞ்சு போச்சு. என்னடா, எல்லா மூத்த தலைவர் அவரும் எத்தனைக்கும் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த களத்தில் இருக்கிறாரு. இல்லை, அவரு தான் சொன்னாரா? அவர்கிட்ட சொல்லாமலே அவருடைய நேரடி பிரதிநிதியாக நிற்கிறவர் சொன்னாரா எனக்கு தெரியல. ஆனால் வந்ததுங்கிறது அவருடைய நேரடி பிரதிநிதி, எல்லாமே அவர் மூலமாக அவருக்கும் இவருக்குமான இதில் தான் வருது. அதனால் நான் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவர் இப்போ சிவசுப்ரமணியனே வந்து ஏங்க என்னை ஓட ஓட துரத்தி இந்த பணியை செய்யணும்னு ஒரு அன்பாக என்கிட்ட அந்த வேலையை முடிஞ்சதுக்கு பிறகும் இந்த விழா இப்படித்தான் அப்படின்னு கட்டமைச்சு நீங்க இருந்தாதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க தலைமையை வந்து திரும்ப திரும்ப உங்கள்கிட்டையும் பேசி அவரே என் நம்பரை கேட்குறீங்க, என்ன பேச சொல்றீங்க, என்னையும் பேச வச்சு எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இப்படி கேட்டா எப்படிங்கன்னு அவர் பேசிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் போனை போட்டு என்ன நீக்கிட்டீங்களா இல்லையான்னு கேட்கறதெல்லாம் பண்ணிட்டீங்க, என்ன நாகரிகங்கிறது சம்பந்தப்பட்டவங்க தான் ஒரு நேரத்தில் ஐயோ நான் போய் இப்படி எல்லாம் நம்ம அப்ப என் மன ரெண்டு நாள் செதைஞ்சதுங்கிறது இப்ப எனக்கு விருப்பம் இல்லைன்னா, நான் மதிக்கலன்னா இதானே சொல்லிட்டு போனாங்க, சொல்லிட்டு போட்டுமே நான் கொண்டாடி இருக்கலாம். ஆனா ரெண்டு நாள் என் மன சிதைவுங்கிறது நினைச்சுக்கிட்டேன், சரி நம்ம இன்னும் இன்னும் நேர்மையாக நின்று இந்த சமூகத்துல அவங்களுக்கும் சேர்த்து நம்ம போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு, உரிமை இருக்கு அப்படிங்கிறத நான் ஏன்னா என்னுடைய எல்லா போராட்டமும் அவங்களுக்கு தெரியும், என் படைப்பு உட்பட. அப்போ எல்லாம் தெரிஞ்ச இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னா அப்போ இன்னும் நம்ம வழிதாங்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிறது. வழி வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரியான பணிகள் இறங்கினா அப்படி அவமானப்பட்டு தான் ஆகணும். இதில் வந்து இப்போ நீங்கள் சீமான் அழைக்கிறீங்க, மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு ஊரர் நாடு எறிந்த வழக்கறிஞர் சங்கரசுப்பு அவர்களை அழைச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய பேரை வந்து ஒரு பட்டியல் உள்ளே இருக்குது. இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரையும் நம்ம கேட்போம். முதல்ல வந்து சீமான் இதுக்குள்ளே நீங்கள் அழைக்கிறதுக்காக அவர்கிட்ட இது விஷயமா பேசி புக்கு சொல்லியிருந்தாங்க, என்ன பேசப்பட்டிருக்காங்க? இல்லை, அதாவது என்னென்னா நான் பேசின ஒரு சிலர்கிட்ட உடனடியாக ஒத்துக்கிட்டதில் மிக முக்கியமானவர் சகோதரர் சீமான். சொன்ன உடனே இல்லை அது வந்தே ஆகணும், நல்லா பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை உடனே சொன்னார். அவர் அதுலேருந்து அவர் என்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்னாரு, புத்தகம் அனுப்பி வச்சோம். அதெல்லாம் அது நடந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் தேசியமாக தன்னுடைய அதாவது வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சியாக தமிழ் நிலத்தில் தமிழ் தேசியம் தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு அதில் அவர் அதை வந்து அதை உறுதியாக அவர் அவருடைய கொள்கை மட்டும் இல்லை இந்த புத்தக விஷயம் துணையா இருப்போம் சிறப்பா பண்ணிடுறோம் வார்த்தைகள்ல வரும். அநேகமா டெல்லியில தேர்தல் கமிஷன்ல தேர்தல் ஆணையத்துல பதிவு பெற்ற கட்சிகளாக தமிழ் தேசியத்தை பேசுறது ரெண்டே கட்சி தான், ஒன்னு நாம் தமிழர், இன்னொன்னு த
தமிழ் பேரரசு கட்சி தொடங்கியிருக்கு. அப்ப இது இது ரெண்டும் தான் இங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேசுது. ஆனாலும் கூட கட்சி சார்ந்து இந்த படைப்பை செய்யக்கூடாது. ஏன்னா பல பல தலைமைகள் கட்சி சார்ந்த தமிழர்களாக இருக்கிற தமிழர்கள் தலைமை தாங்கி கட்சி நடத்துகிற எத்தனையோ கட்சி இருக்கிறதுனால இப்ப நான் அதுல ஒருங்கிணைப்பாளராக முன்னின்று நடத்தும் போது நான் ஒரு வார்த்தை கூட சிவசுப்ரமணியிட்ட கூட பேசல. இதை கட்சி சார்ந்து பண்ணலாமா பண்ண வேணாமான் இல்லை, எனக்கு இது வேணாம்னு நான் முடிவு பண்ண முதல்ல. ஏன்னா நீங்க ஒரு இது 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 இதுக்குண்டான கிரெடிட் எல்லாம் நீங்க வந்து இதை ஒருங்கிணைக்கிற எனக்கு வந்து சேரக்கூடாது, இதை எழுதுன சிவசுப்ரமணியனுக்கு போய் சேரணும். அப்ப இதை நம்ம பயன்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணுங்கிறது நேர்மையற்றது. ஏன்னா ஜல்லிக்கட்டு நடந்த போது நான் வந்து அவனியாபுரத்துல ரத்தம் சிந்திருக்கலாம், முடிக்கும் போதும் அங்க கோட்டையில என்ன கூப்பிட்டு வச்சுதான் சட்டம் போடுறதை பார்க்க வச்சு நாங்க தான் வெளிப்படுத்துறோம், இது சட்டம் தான் சொல்லி. அப்ப எத்தனையோ பேர் என்கிட்ட வந்து பொருளாதார உதவி கூட நாங்க செய்யறோம், நாங்க பக்கபலமா இருக்கோம், நீங்க கட்சி ஆரம்பிங்க, இது ஒரு சரியான நேரம், சீமான் எப்படி ஈழப்பிரச்சனையில ஆரம்பிச்சாரோ அது போல ஜல்லிக்கட்டுல. நான் அப்போ சொன்ன ஒரே வார்த்தை, இந்த வெற்றியை எனக்கானதா நான் பயன்படுத்திக்கிட்டா நான் இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் நின்று போராடினதுங்கிறது அது எனக்கு முழுசா நான் வந்து சுயநலத்தோட பயன்படுத்திக்கிட்டதா ஆகும். அதனால நான் இதை செய்யவே மாட்டேன்னு நான் மறுத்தேன். ஒருவேளை அதை பயன்படுத்தியிருந்தா தப்பு இல்லை அப்படிங்கிறத நிறைய பேர் பின்னாடி சொல்லும் போது கூட எனக்கு என்னமோ அது சரியா படல. அப்ப இந்த விஷயத்தையும் தமிழர் குடிகளா தமிழ் தலைவர்களா இருக்கிறவங்கள எல்லாரையும் தமிழர் குடிகளுக்கு உண்டான அத்தனை தலைவர்களையும் ஒரு மேடையில ஏற்றி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு தமிழர்களாக இருக்கிற தமிழ் தலைவர்களாக இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தாலே 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் நிலத்தை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. இதுக்காகத்தான் எனக்கு அறிவும் தெளிவும் பெரிய அளவுல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இல்லாத நிலையிலேயே ஏன் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நிக்க கூடாது? தமிழரசு எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து அப்படி தொடங்கினதுலதான் இன்னைக்கு இது சாத்தியப்பட்ட ஒரு காலம். இது இந்த புத்தகம் முக்கியமானது. இவராலதான் நாங்க அரசியலுக்கே வந்தோம்னு சொல்ற அத்தனை பேரும் தமிழ் தேசியம் பேசுறது, தமிழர்கள் ஒன்றிணைக்கிறதுல இதெல்லாம் புரிதல் உள்ள ஆட்களை ஒண்ணு சேர்க்கும் போது இவர் இருந்தா நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது அது ஒரு பேரதிர்ச்சி தான். ஆனால் காலம் எல்லாத்தையும் மாத்தம். இன்னொன்று, நான் அவங்கள என்ன காயப்படுத்திருக்கலாம், நான் அவங்கள ஒரு குற்றம் சுமத்துற நிலையில் இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் நான் இருக்க மாட்டேன். அதனால் இல்லை, இந்த கேள்வி வந்து சீமான் அவர்களை அழைச்சப்போ அவர் சொன்ன அந்த விஷயங்களை பற்றி பேசியிருந்தது, அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க நீங்கள். ஆமாம், அவர் வந்து மறுப்பு எதுவும் சொல்லலை, உடனே ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே செய்யலை, இந்த நல்லா கொண்டுட்டு வரணும், அழகாக கொண்டு வரலாம். எப்பவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம தொடச்சி அவங்களுக்கு தெரியும், இந்த முள்ளி வைக்கல அது இதுன்றப்ப எல்லாத்துக்குமே பக்கபலம் பார்த்துக்கலாம் ஐயா, அதை கொண்டு வந்துடுவாங்க. அதில் வந்து அதில் ஒரு நிகழ்ச்சி கூட எங்கேயோ மயிலாடுதுறை எங்கேயோ ஒரு நிகழ்ச்சி முதல் நாள் இருந்து கூட இல்லை இல்லை இது சரியாக நடத்திடணும் அதை அப்புறம் வச்சுக்கலான்னு கூட அதை மாற்றி வச்சு தான் நண்பர் ஜெகதீஷ் பாண்டியன் என்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம். அப்ப இந்த புத்தக வெளியீட்டுல அவருடைய கவனம் எவ்வளவு தூரம் இருக்குன்றது உண்மையிலேயே எனக்கு அவர் என்கிட்ட அதெல்லாம் சொல்லல, அது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, மூத்த வழக்கறிஞர், உயர் நீதிமன்றத்துல மூத்த வழக்கறிஞர் சங்கரசுப்பா அவரே தான் இருந்தாகணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தலைமை, அவர் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை, அதுக்கான தகுதி 100% அவருக்கு இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அதி முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சனைகளில் இன பிரச்சனைகளில் அதிமுக்கியமாக பங்கெடுத்த ஒரு முதன்மை வழக்கறிஞர்கள் அவர் ஒருத்தர், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் தான் அப்படின்றதுக்கு அந்த புள்ளி வச்சுட்டு அவர்கிட்டே நின்றதுக்கு காரணம் என்ன இருக்கு? இன்னொரு காரணங்கள் இருக்கும்ல? இருக்கு இருக்கு. அதாவது நீங்கள் திராவிடமோ ஆரியமோ இந்திய தேசியமோ அல்லது எதை பேசினாலும் இந்த நிலத்தில் இங்கே எல்லாமே வேற ஒரு பிம்பத்தை காட்டி மிகச்சரியா சொல்ல போனா தமிழர்களை ஏமாற்றி அவர்கள்லாம் இந்த மண்ணுக்கு தலைவர்களாகவும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி கோட்டையில உட்கார்றவர்களாகவும் மாறியிருக்காங்க. ஆக தமிழர்களை பச்சையை ஏமாத்தி. ஆனால் தமிழ் தேசியம்ங்கிறது அப்படி இல்லை. தமிழ் தேசியத்தை அப்படி ஏமாத்திடவும் முடியாது. தமிழ் தேசியத்தை சொல்லி நிரந்தரமா நீங்க வந்து இங்க ஒரு பெரிய தலைவராகவும் நின்ற முடியாது, அப்படி நிக்கவும் கூடாது அப்படிங்கறதான் என்னுடைய திட்டமிட்ட ஒரு என்ன சொல்ல ஒரு கருத்தியல் மட்டுமில்ல ஒரு வரையறையா நான் நினைக்கிறேன். அப்ப தமிழரசன்ங்கிறவர் யார்? இந்த புத்தகத்தை வெளியிடும் போது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு முதல்ல ஒரு திட்டம் நாங்க வகுத்தோம் சிவசுப்ரமணியன் நானும். அதுல நான் என்னுடைய பார்வையா நான் சொன்னது என்னன்னா, அதாவது
வடக்க வன்னியரையும் பறையறையும் அடிச்சு வைக்கிறது தான் திராவிடத்தினுடைய வேலையா இருக்கு. தொடக்க காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் நாளைக்கும் அப்ப தெற்க தேவரையும் தேவேந்திர குல வேளாளரையும் அடிக்க வைக்க அது அங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப நான் அதனாலதான் நான் அவர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் ஓடி நிக்கிறது எல்லா நேரத்திலும். இங்கேயும் நான் அப்படிதான் நின்றுட்டு இருக்கேன். அனிதா வீட்டுல நின்னதா இருந்தாலும் சரி, இப்ப வன்னியர்களுக்கு நேர்மையான நிலையில எந்த ஒரு பாதிப்புனாலும் போய் நின்று 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நான் பேசுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இங்க இந்த ரெண்டு பகைமையை உருவாக்குனது இருக்குல்ல, இதை தகர்க்கிறது தான் என்னுடைய பெரும்பணியா என் வாழ்நாள்ல நான் முடிவெடுத்தது. சரி, இது வந்து நான் எடுத்த முடிவா அப்படின்னா, இதைத்தான் தமிழரசன் எடுத்தாரு. பெரும் சமூகமும் ஒன்றா ஒன்றா இணைக்கணும், ஒரு புரிதல் ஒன்னாக இருந்தால்தான் சரியா இருக்கும். சரியா இருக்கும். இந்த ரெண்டுமே இருந்தாலே தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரம் இவங்க கையில வரும். அப்ப சுயேட்சை முறையில அவங்க ஆண்டுக்கலாம். நீங்க யாரத்தான் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவுக்கும் சொன்னாரு. அப்ப இத தொடங்கி வச்சவர் யாருன்னா தமிழரசன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பொன்பரப்பி பக்கம் அங்க அரியலூர் மாவட்டத்துல சில கிராமங்கள்ல கல்யாணம் நடந்தாலும் சரி, நீங்க சரியான ஒரு வார்த்தை கொண்டு கருமாதி நடந்தாலும் சரி, வன்னியர் வீட்டுல திருமணங்கள்ல அந்த காலகட்டத்துல நீங்க வன்னியர் வீட்டு திருமணங்கள்ல பறையர் தலைமை எடுத்து நடத்துவாங்க. பறையர் வீட்டு திருமணங்கள்ல வன்னியர் நின்று நடத்துவாங்க. இது வரலாறு, இதெல்லாம் அப்படியே வருது. நீங்க ரெண்டு பக்கத்தாலும் சொல்லப்பட்ட நபர்களால பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரெண்டு பக்கத்து நபர்களும் இந்த ஆமா ஒத்துக்கிட்டது இல்ல, நடந்ததுன்னு அவங்க வாக்கு மூலமாக இது வருது. இப்ப இருக்கிறவங்களால தமிழக அதிகாரத்துல இங்க இருந்து அவர் அரசியல் அதிகாரத்துல இங்க இருந்த போது இப்படியான மாற்றங்கள் பெருமளவுல நிகழ்ந்தது. ஒரு பறையர் கொடியில எந்த ஒரு முக்கியமான நிகழ்வா இருந்தாலும் அது இன்பமோ துன்பமோ எதுவா இருந்தாலும் வன்னியர் சமூகம் அங்க தலைமையில இருந்து ஒருங்கிணைச்சு எல்லாம் பண்ணும். இந்த சமூகத்துல வன்னியர் சமூகத்துல அந்த மாதிரியான இன்பமோ துன்பமோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போது பறைய சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து தலைமையேற்று நடத்தி அதெல்லாம் முடிச்சு கொடுக்கிறாங்க. அந்த போக்கு ஒன்றுபட்ட போக்கு இருந்தது அன்று இருந்தது இருந்தது மட்டும் இல்ல, நேரடி கள ஆய்வின் மூலமா சிவசுப்ரமணியம் உறுதிப்படுத்தது. இன்னும் சில கிராமங்கள்ல இது இருக்குங்கிறதா இன்னமும் இருக்கு. இன்னமும் ஆச்சரியமான விஷயம் இது. ஆச்சரியம் இல்ல, அதிர்ச்சி கூடாது. இதன் பிறகும் அறிவும் தெளிவும் அரசியல் பார்வையோட இருக்கிற எங்களுக்கு என்ன வேலை? அதை விடுங்க, இனி எவன்ல யம வந்தாலும் இதெல்லாம் தகர்க்க முடியாது. அதை கட்டமைக்கிறது தான் எங்களுடைய வேலை. இருக்கு சங்கர் சுப்பு வந்து அப்ப 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 ஒரு ஒரு தமிழரசன் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்ன சாதிய கட்டுமானங்களும் ஒடுக்குமுறைகளும் தோழச்சு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தமிழர் நிலம் முழுக்க இது இருக்கு. அந்த இடத்துல ஒரு படித்த அறிவு செறிவு நிறைந்த ஒருவன் தலையெடுத்து இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மண்ணில் நிகழ்த்தின அந்த பெரும் வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்த படைப்பு வருதுன்னா, இந்த படைப்புக்கு ஒரு ஒரு பட்டியல் சமூகத்து இருக்கிற ஒருவர் தான், அது யாராக இருந்தாலும் அவர் தான் இந்த தலைமை வெளியீடுல தலைமையா இருக்கணும் அப்படிங்கறத நான் உறுதியா சிவசுப்ரமணியன் சொன்னேன். அவரு சொன்னாரு இது சரிதான் அப்படின்னு. அப்ப இதுக்காக நான் பட்ட பாடுதான் பயங்கரமான பாடு, வலி மிகுந்த பாடு. அப்ப இதுல கௌதமனே இருக்கக்கூடாது அப்படின்னா எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் போயிருவேன். ஆனால் இந்த எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணுங்கிறதுக்காக தான். இதுவே நான் இல்லைன்னாலும் இந்த வேலை நடக்கும்னா சத்தியமா சொல்றேன், நான் நேசிக்கிற பிரபாகரன் அவர்கள் மேலையும் தமிழரசன் மேலையும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் இல்லைன்னாலும் இந்த வேலை நடக்கும். நான் வெளியே போறேன், அவங்கள வச்சு நடத்துங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வேலை முடியணும். இந்த வேலை முடியறதுக்கு முன்பாக என்னென்னலாம் நடக்குங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். பார்த்துட்டு எவ்வளவோ நடக்கும் இந்த புத்தகம் வெளியே வர்றதுக்குள்ள என்னென்ன நடக்குன்னு. அப்ப இதுல நீங்க முடிவெடுங்க அப்படின்னு நான் சிவசுப்ரமணியன் சொல்லிட்டேன். அது எப்படிங்க நீங்க அப்படின்னாரு. சரி ரைட். அப்ப நான் என்னன்னா நான் வரிசைப்படுத்தி வச்சிருந்தேன், இவங்க இல்லைன்னா யாரு, இவங்க இல்லைன்னா யாரு. ஆனால் தலைமை பட்டியல் சமூகம் தான், அதாவது நிகழ்ச்சியினுடைய தலைமை. ஆமா, நிகழ்ச்சியின் தலைமை. அப்ப நிகழ்ச்சியினுடைய தலைமை. அப்ப நான் வந்து சங்கர சுப்பையா வந்து தொடர் தமிழரசன் அவர்களுக்கு விடுதலைப்படை தமிழ்நாடு விடுதலைப்படைக்கு பணம் வாங்காம வாதாடி இருக்காரு. அதுதான் சிறப்பு, பெரும்பற்றோட நடந்திருக்காரு. எனக்கு சமீபத்துல தான் தெரியும், அது எவ்வளவு தூரத்துக்குன்னு தெரியல.
பெரிய சிக்கலோட சங்கரசுப்பு ஐயாவுடைய திருமணம் நடக்கிறதுக்கான சில பிரச்சனைகள் நடக்கும்போது நேரடியா தலையிட்டு தமிழரசன் அவர்கள் தலைமையில தான் அவர் கல்யாணம் நடந்ததா எனக்கு இப்ப தகவல் ஒண்ணு சொன்னாங்க. நான் இன்னும் அவர்கிட்ட விட உறுதிப்படுத்திக்கல. அப்ப இவர் இந்த விழாவில் மிக முக்கியமான ஒரு இடத்துல சிறப்பிக்கப்படுறதுங்கிறது மாற்றம் இல்லை. ஆனால் நான் வரிசை கட்டி வச்சிருந்த இவங்கெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைல. அவங்கெல்லாம் சில சிக்கல் வரும்போது சங்கரசுப்பையாவே மிக சரியான தகுதியான ஆள் அப்படின்ட்டு எங்களுடைய வரையறைப்படியே நாங்க அவரை தகுதியான ஒருத்தர் கொண்டு நோக்கம். அதாவது தமிழரசன் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து எந்த நோக்கத்துக்காக எந்த சமூகம் ஒன்றுபட்டு இருக்க வேணும் அப்படின்றதுக்காக களப்பணியும் செய்து அவர் இருந்தபோது சாத்தியப்படுத்தி விட்டு சென்றாரு. அதனுடைய நீட்சியாக இது இருக்கணும்ன்றீங்க. ஆமா ஆமா, அதுதானே நீங்க, அது அதுதானே மரியாதை, அதுதானே நேர்மை. அப்ப அந்த வழியில நடக்கணும்னு நினைக்கிற நாமளும் எவ்வளவு காயம்பட்டாலும் நம்ம அதை சரியா செஞ்சிடணும் அப்படிங்கிறத அது 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 முடிவு பண்ணது. அது போல முன்னிலை வகிக்கிற வழக்கறிஞர் பாலு, நீங்க யார் என்ன விவாதம் விமர்சனம் வேணாலும் வரலாம், ஆனால் என் வரையறைப்படி இந்த சமூகம் யார் யாரெல்லாம் ஒன்னா நிக்கணுமோ அந்த அடிப்படையில அதை நீங்க நீங்க பாத்தீங்கன்னா சீமான் அவர்களாக இருக்கட்டும், வெற்றிமாறன் அவர்களாக இருக்கட்டும், கருணாஸ் அவர்களாக இருக்கட்டும், தனியரசு அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா குரு மணிகண்டன் ஒரு தம்பி, நீங்க எடுத்து உள்ள பார்க்கும்போது தான் ஒவ்வொரு சமூகமா இருக்கும். ஆனால் தமிழ் சமூகத்தின் பெரும் சமூகங்கள்லாம் அல்லது யார் யாரெல்லாம் இப்போதைக்கு ஒன்று சேர்க்க முடியுமோ, இன்னும் பகுதி பகுதியாக நடக்கும்போது இன்னும் வேற எல்லாம் நீங்கள் வெறும் 5 பேர் இருக்கிற தமிழர் குடியாக இருந்தாலும் சரி, 50,000 பேர், 500,000 பேர் அல்லது 1 கோடி 2 கோடின்னு சொல்லப்படுகிற யாராக இருந்தாலும் இங்கே யாரை விடவும் உயர்ந்த சாதியும் இல்லை, தாழ்ந்த சாதியும் இல்லை, எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான். அந்த எண்ணத்தோட இந்த புத்தக வெளியீடு நடக்குது. அந்த எண்ணத்தோட தான் தமிழரசன் என்ன ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பேரழகோட இந்த சமூகங்களை ஒன்றிணைக்க அவர் வந்து முன்னெடுத்தாரோ அந்த முன்னெடுத்ததின் தொடர்ச்சியாக என் மூச்சு இருக்கிற வரைக்கும் என் தெளிவு இருக்கிற வரைக்கும் நான் நிற்பேன். அதுக்கு மிக முக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வு. அந்த நிகழ்வு அந்த கருத்தியல் அடிப்படையில் தான் எல்லா சமூகத்துக்கும் யார் யார் குறிப்பாக ஒன்னாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தணுன்றத திட்டமிட்டு இதை செய்திருக்கீங்க. வேற 1ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணுன்ற வாழ்த்துக்களோடு ராவணா அவனுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி தொடர். நல்ல வேலைகளுக்கு மத்தியில் வந்து இதை கொடுத்து போயிருக்கீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது உண்மையிலே தமிழ் இனத்தின் மீதும் மொழியின் மீதும் நிலத்தின் மீதும் பற்று கொண்ட அத்தனை பேருமே இதையே அழைப்பாக எடுத்துக்கிட்டு செப்டம்பர் 1ஆம் தேதி சாலிகிராமம் பிரசாத் லேப் தியேட்டரில் நடக்கிற அந்த நிகழ்வுக்கு எல்லாரும் வரணும், நீங்களும் வரணும் கட்டாயம். என்னுடைய பேரன்பும் அழைப்பும் தமிழ் மொழியின் மீதும் இனத்தின் மீதும் இந்த பேரினத்தின் உரிமை மீதும் பெரும் பற்று உண்டு. இது அத்தனையும் மீட்டெடுக்க மட்டும் இல்லை, தலை நிமிரச் செய்ய தனது தலையாய பணியாக பிரகடனப்படுத்தி அல்லது ஒரு பெரும் வரையறையோடு இயங்கி கொண்டிருக்கிற ராவணா தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்வுகளை பெருவுணர்ச்சியோடு பேருண்மையோடு நடத்தி கொண்டிருக்கிற ஐயா ஏகலைவன் அவர்களுக்கும் எனது பேரன்பும் பெரும் வாழ்த்துக்களும். தலைநிமிரை உறுதி செய்துவிட்டு தன் பணியை தொடர்ந்து செய்ய 100ஆண்டை தாண்டி தொடர்ந்து இயங்க மீண்டும் ராவணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. களப்பணியில் எப்பவுமே உறுதியாக தொடர்ச்சியாக இன்னும் நீச்சல் அடித்து கொண்டிருக்கிற உங்களுடைய அந்த வாழ்த்துக்களோடு நன்றியும் வணக்கம். நன்றி, வணக்கம்.